Tirunelveli Smart City Brahmanda STEM Park in Sirappu Vasathigal Part 2. This video is sponsored by Melappalayam Abhishek Kushan Center. Admission நடைபெறுகிறது. Friends, welcome. This is our channel Sundar. Friends, we have a smart city project. We have STEM Park part 1. That's continuity. STEM Park robotics corner. That's science projects. This already பிரமாண்ட சுரங்கப்பாதை வசதியுடன் கூடிய பாலை பஸ் ஸ்டாண்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டெம் பார்க்கோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம புதிய பேருந்து நிலையம் திருநெல்வேலியில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே பார்த்துக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் இன்னொரு முறை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டெம் பார்க்கில் இருக்கக்கூடிய அடிப்படையான வசதிகள் என்னென்ன சேஃப்டி ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மெட்டீரியலால் இந்த இருக்கக்கூடிய இதெல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க, ஸ்பெஷலாக எந்த கம்பெனி இதை உருவாக்கியிருக்காங்க, அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதை பற்றி போடுறோம், அது எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஃபர்ஸ்ட் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிற்கக்கூடிய இந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் தான். இந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் எதுக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம புது பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸில் ஃப்ரெண்டில் ஆல்ரெடி அம்மா ஈகோ பார்க்னு ஒன்று இருந்துச்சு. அந்த பார்க்கையும் புதுசாக கட்டக்கூடிய ஸ்டெம் பார்க்கையும் ஜாயின் பண்ணதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. இந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜோட மெயினான சிறப்பான காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஓவர் ரூஃப், அதாவது ஒயிட் கலரில் ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூஃப் பார்த்தீங்கன்னா பாம்பேல தான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் சவுத் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் தான் இந்த ஒயிட் கலரில் இந்த ரூஃப் போட்டிருக்காங்க. அதனுடைய பேர் என்னென்னு காமிக்கிறேன். எந்த கம்பெனி இந்த ஒயிட் கலர் ரூஃப் ப்ளஸ் இந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜை போட்டாங்க அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். கொனிரே டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டென்சைல் ஃபேப்ரிக் அப்படிங்கிற ஒரு ஃபேப்ரிக் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒயிட் கலரில் மேலே தெரியுது பார்த்தீங்களா, அது பேர் டென்சைல் ஃபேப்ரிக். இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் பிரிட்ஜ் தான். இது வந்து இந்த ரெண்டு பார்க்கையும் வந்து உள்ளுக்குள்ளே இணைக்குது. இந்த பார்க்குக்கு உள்ளே போனீங்கன்னா, பழைய அம்மா ஈகோ பார்க்கு உள்ளே போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்டு போட்டு உள்ளுக்குள்ளே ரெண்டு செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்த்திக் சார்கிட்ட நான் கேட்குறேன், அவரே உங்களுக்கு என்னென்னு தெளிவாக சொல்லுவாங்க. நீங்கள் இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க. இது உள்ள இது பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்பு. இந்த டெலஸ்கோப்பும் பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் மதிப்புடையது. இது நைட் டைம் மட்டும் தான் பார்க்க அலோ பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுற கம்பெனி பேர் ஆங்கிடைங்கிற ஒரு சென்னை பேஸ்டு கம்பெனி. அவங்களுடைய எம்ப்ளம் வந்து ஒவ்வொரு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லையும் உள்ளுக்குள்ளே போட்டிருக்கிறாங்க. உண்மையாக அந்த கம்பெனிக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க நம்ம இப்போ அந்த சார்ட்டை போயிட்டு இந்த இருக்கக்கூடிய அந்த செட்டப் டெலஸ்கோப்பு, அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரோவர் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி கேட்கலாம். டெலஸ்கோப் பற்றி உள்ளுக்குள்ளே பார்த்தேன் சார், அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் என்னென்னு சொல்லுங்கள் சார். இப்போ டெலஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து நைட்டு நம்ம பார்க்க முடியும். ஆமாம், அது வந்து பகலில் பார்க்க முடியாது. அதனால் வந்து நைட்டு மட்டும் அதை அலோட் பண்ணுவோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து மாஸ் ஏரியா. ஆமாம், மாஸ் ஏரியா செவ்வாய் கிரகத்தில் வந்து எப்படி நமக்கு வந்து அங்கே நமக்கு ரோபோ மூலமாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புது அப்படிங்கிற ஒரு டெமோ காட்டுறது அங்கே வச்சுருக்கோம். அடுத்து வந்து ட்ரோன் ரோவர். அது வந்து ரோவர் வந்து எப்படி மூவ் பண்ணுறோன்னு வச்சுருக்கோம். ட்ரோன் வந்து எப்படி பறக்குது. இப்போ வந்து நம்ம இந்த கொரோனா டயத்தில் வந்து அபார்ட்மெண்ட்டுக்கு மெடிசன் எப்படி சப்ளை பண்ணலாம், சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எப்படி மூவ் பண்றாங்க அப்படிங்கிற வந்து. ஆமாம், இப்போ ஏர்போர்ட்ல இருந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மெடிசன் எடுத்து கொண்டு போறது அப்படிங்கிறது வந்து ட்ரோன் வச்சு மூவ் பண்றதுக்கு அங்கே டெமோ காட்டுறோம். ஆமாம், உள்ளுக்குள்ள அந்த ட்ரோன் வந்து இப்படி பறந்து வர மாதிரி பறந்து வர மாதிரி ஸ்கூல் பசங்க. ஓகே, ஆஃப்டர் ஓப்பனிங் அப்புறமா அந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் இருக்குது. ஓகே, ஓப்பனிங் அப்புறமா நிறைய பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ட்ராம்பலின் ஜோன். ட்ராம்பலின் ஜோன் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டே வராங்க. மேபி கொஞ்சம் போர் அடிக்கலாம், அதனால் பிள்ளைங்களை சேரப் பண்ணதுக்காண்டி சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து விளையாடக்கூடிய உள்ள அழகான ஒரு ட்ராம்பலிங் ஜோன் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது ஓப்பனிங்க்கு வரல. இங்கே 12 வயசுக்கு உள்ளவங்களை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே ஜம்ப் பண்ணுற மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது, ஸ்லைடு இருக்குது, நிறைய கலர் கலர் பால்ஸ் போட்டு. ஸோ மொத்தத்தில் பிள்ளைங்களுக்கு ஃபன்னான நிறைய காரியங்கள் உள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களாம் குட்டி பிள்ளைங்களை ஆடுற மாதிரி மெரிகோ ரவுண்டுக்குள்ளே இந்த பழைய ராட்டன மாதிரி மாடலில் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. பிள்ளைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் உள்ளுக்குள்ளே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் இருக்குது, அதே டைமில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து நல்லா ஃபன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி நிறைய காரியங்கள் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், கோள்கள், அதை பற்றிய ஒரு விஷயம்லாம் இருக்கக்கூடிய ஒரு இதை உள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பல காரியங்கள் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்கள் லைட்டாக உங்களுக்கு ஓரளவுக்கு நான் லைட்டாக காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய அம்மா ஈகோ பார்க் ப்ரெசெப்ட் இருக்காங்க. பழைய எப்படி நம்ம இந்த ஓவர் ஃப்ரிட்ஜ் வழியாக பார்த்திங்கன்னா பழைய ஸ்டெம் பார்க் நான் ஆரம்பத்தில் வீடியோவில் காமிச்சோம் பார்த்திங்களா, அங்கே வந்துடலாம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் லான்ச் பண்ணக்கூடிய அந்த முக்கியமான இது ஒரு அப்பாரட்டஸ் உள்ள வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டோம் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அதனுடைய ஒரு மாடல் உள்ளுக்குள்ளே டெமோ மாடல் உள்ள வச்சுருக்குறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிக்கிற காரியங்கள் வந்து மனசில் தங்குற மாதிரி நல்ல ஒரு செலவழித்து வச்சுருக்குறாங்க. நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்குறாங்க, இதை வந்து நம்ம தான் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து தங்களோட ஒப்பீனியனை சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து இதை கண்டிப்பாக பாதுகாப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேம்பஸை சுற்றி உள்ளுக்குள்ளே ஏறக்குரிய மோர் தென் 25 சிசிடிவி கேமராஸ் வந்து உள்ளே ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அதை எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் எந்தவித பொருட்களும் திருடு போகவோ அல்லது டேமேஜ் ஆகவோ வாய்ப்பில்லை, அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா தனியாக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரோபோட்டிக்ஸ் கார்னருக்கு சைடில் வழியாக நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்தெல்லாம் அல்லது இன்னோவேஷன் கப்புக்கு பின்னாடி தான் அந்த இடம் வந்து இருக்குது. அதில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க பேபிஸ் வந்து ஃபீட் பண்ணணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு தனி ரூம் ஒன்று உள்ளுக்குள்ளே வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் நீங்கள் அந்த பார்க்குற இந்த ரூம். ஸோ இந்த பார்க்கு ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 20 பீப்புள்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டாஃபாக உள்ள ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது கண்டிப்பாக நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டிக்காண்டி ஜென்ரேட்டரே தனியாக உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து எல்லாத்தையும் பக்காவாக பண்ண இந்த ஆங்கிடைன் கம்பெனிக்கு திருநெல்வேலி மக்கள் சார்பாக சேனல் சார்பாக மீடியங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு இடத்துக்கு போனாலே சுத்தம் போது கண்டிப்பாக டயர்டாகிடுவோம். இந்த கேஃபேரியா இருக்குது, நல்லா அருமையாக வந்து டீ, காஃபி, டிஃபன் அந்த மாதிரி எல்லாமே ஐட்டங்கள் எல்லாமே உள்ளே கொண்டு வரதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் சென்டர் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு இதை ஒவ்வொரு பார்ட்டாக போடுறேன், தெளிவாக பாருங்கள், அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து தூத்துக்குடியில் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஈரோட்டில் பண்ணியிருக்கிறாங்களா, சேலத்துலலாம் பண்ணியிருக்கிறாங்களா, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த வீடியோ அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லீவ் நாள்கள்லாம் வந்து நம்ம வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக பிள்ளைங்களுக்கு ஒரு சும்மா சுற்றி காமிக்கிறது, ஒரு சயின்டிஃபிக்காக சுற்றி காமிக்கும்போது அவங்களோட நாலேஜும் பார்த்திங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த மாதிரி காரியங்களை பண்ணி கொடுத்துருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நம்மளோட சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த விடையில் நம்ம உங்களை பார்க்கலாம்.